நீங்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான காலை நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினமும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மலர்ந்திருக்கக்கூடிய இன்றைய நாள், இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் நல்லதொரு பொழுதாகவும், நன்மைகள் பலவற்றை அள்ளித்தருகின்ற ஒரு நல்லதொரு சிறப்பான நாளாகவும் அமைவதற்கு எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றோம். இன்றைய நாளிலும் பல உறவுகள் நல்ல பல சுபகாரியங்களில் ஈடுபட்டுக் கொள்வார்கள். அவ்வாறாக இன்றைய தினத்தில் சுபகாரியங்களில் ஈடுபடுகின்ற அத்தனை உறவுகளுக்கும் டான் குடும்பம் சார்பாகவும் ஓம் தொலைக்காட்சி சார்பாகவும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் பல நல்ல ஒரு சிறப்பான பகுதிகளின் வாயிலாக தொடர்ச்சியாக உங்களை சந்தித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வழமையை போல இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகளை பார்க்கலாம். இணைந்திருக்கின்றோம் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையில் பார்த்தோமானால் இன்றைய நாள் 18ஆம் திகதி 10ஆம் மாதம் 2023ஆம் ஆண்டு புதன்கிழமை ஆகும். தமிழுக்கு இன்றைய நாள் வந்து ஐப்பசி முதலாம் நாளாகும். அதாவது தமிழ் மாதத்தின் அடிப்படையில் இன்றைய நாளில் தான் ஐப்பசி மாதம் வந்து முதல் நாள் ஆரம்பித்திருக்கின்றது. ஆகவே இன்றைய நாள் இனி தொடர்ந்து வந்து நல்ல பல சுபகாரியங்கள் எல்லாமே இடம்பெறப்போகின்றது. ஐப்பசி மாதம் வந்தாலே வந்து எல்லோருடைய வீட்டிலும் நல்ல காரியங்கள் எல்லாம், அதாவது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அத்தனை காரியங்களும் வந்து ஒரு நடைபெறக்கூடிய ஒரு மாதமாகத்தான் காணப்படுகின்றது. ஆகவே எல்லோருக்கும் நாங்கள் மீண்டும் எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அடுத்ததாக இன்றைய நாளுக்கான நல்ல நேரத்தை பார்த்தோமானால் இன்று காலை 9:15 தொடக்கம் 10:15 வரையிலும், மாலை 4:45 தொடக்கம் 10:45 வரையிலும் காணப்படுகின்றது. அதே நேரம் இன்றைய நாளுக்கான ராகு காலமானது பகல் 12:00 தொடக்கம் 1:30 வரையிலும், யமகண்டமானது காலை 7:30 தொடக்கம் 9:00 வரையிலும் காணப்படுகின்றது. சூரிய உதயமானது அதிகாலை 6:04 அளவில் இடம்பெற்றிருக்கின்றது. அதே நேரம் இன்றைய நாளுக்கான நட்சத்திரங்களை பார்க்கலாம். அதாவது இன்று இரவு 8:52 வரை அனுஷ நட்சத்திரமும் பின்பு கேட்டை நட்சத்திரமும் ஆகும். அடுத்ததாக சந்திராஷ்டம நட்சத்திரங்களையும் பார்த்தோமானால் பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரம், அதாவது கார்த்திகை நட்சத்திரம் தான் வந்து இன்றைய நாளில் வந்து சந்திராஷ்டிரம நட்சத்திரங்களாக காணப்படுகின்றது. எனவே இந்த சந்திராஷ்டிரம நட்சத்திரத்தை சேர்ந்த பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்து நபர்கள் இன்றைய நாள் உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் வந்து கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட்டுக் கொள்ளும் பொழுது எல்லா நாளையும் வந்து நல்ல நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். ஆகவே இதுதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியாகும். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக இன்றைய நாள் தொடர்பான நற்சிந்தனை பகுதியை பார்க்கலாம். ஓம் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம், உணர்விளையோர் மதிக்கின்ற மாணிக்கம், மாதிளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமதோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமியந்தன் விழித்துணையே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளையும், துர்காலட்சுமி சரஸ்வதியாகிய முப்பெரும் தேவியரையும் வணங்கி, டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபலத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகள். இன்றும் மங்களகரமான சோப கிருது வருஷம் ஐப்பசி மாதம் முதலாம் நாள் 18/10/2023 புதன்கிழமை. இன்று ஐப்பசி மாத பிறப்பு, சுபகாரியங்கள் செய்வதற்கு உரிய மாதம். அன்னை பராசக்தியை வேண்டி வழிபாடு செய்கின்றதாகிய இந்த துர்காலட்சுமி சரஸ்வதி வழிபாட்டிலே இன்று லக்ஷ்மி பூஜை ஆரம்பம்.
சதுர்த்தி விரதம். விநாயகர் ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள் வழிபாடுகளோடு இந்த முப்பெருந்தேவியருக்குள்ளே மகாலட்சுமியை வேண்டி வழிபாடு செய்கின்ற லக்ஷ்மி பூஜைக்குரிய ஆரம்ப நாள். இந்த மகாலட்சுமியை நாம் பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான செல்வங்களையும் தரக்கூடியவள். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் வேண்டிய அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தருகின்றவள் இந்த மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமியை அஷ்டலட்சுமியாக பொத்திக் கொள்வார்கள். தனலட்சுமி, தானியலட்சுமி, வீரியலட்சுமி, விஜயலட்சுமி, நித்தியலட்சுமி, சத்தியலட்சுமி, சந்தானலட்சுமி, சௌபாக்கியலட்சுமியாக மனித வாழ்வுக்கு வேண்டிய சகல சௌபாக்கியங்களையும் தருகின்றவள் இந்த மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமியை வேண்டி வழிபாடுகள் செய்வது, தீப பூஜைகள் செய்யக்கூடியவர்கள் ஆலயங்களிலே சென்று செய்யலாம். அவ்வாறு ஆலயங்களுக்கு செல்ல முடியாமல் வீட்டிலே தீபத்தை ஏற்றி வைத்து குங்குமத்தினாலே அலங்காரம் செய்து மலர் மாலைகள் சாத்தி மகாலட்சுமியை வேண்டி சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே என்கின்றதாகிய இந்த ஸ்லோகத்தை 9 தடவை சொல்லி குங்குமத்தினாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்யக்கூடியவர் செய்து கொள்ளலாம். லக்ஷ்மியினுடைய அஷ்டோத்திரத்தை சொல்லி அந்த நாமாக்களினாலே அவரவர் குங்கும அர்ச்சனைகள் செய்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். இது முடியாதவர்கள் அபிராமி அந்தாதி பால்களை பாடி சாம்பிராணி தூவமிட்டு வெற்றிலை பழம் பாக்கு அதேபோல் அவல் சர்க்கரை பொங்கல் இவையெல்லாம் நிவேதனமாக வைத்து எது எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றையெல்லாம் நிவேதனமாக வைத்து எதுவும் நமக்கு முடியவில்லையா ஒரு கல்கண்டை எடுத்து வைத்தாலும் நல்ல மனதோடு நாம் வைப்பது இறைவன் ஏற்றுக்கொள்வான். அந்த மகாலட்சுமியை வேண்டி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்குமா. அன்னையனுடைய அருள் நமக்கு பூர்ணமாக கிடைக்கின்ற பொழுது இந்த கடைக்கன் பாறை நமக்கு கிடைத்தால் எல்லாம் கிடைக்குமா. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வதியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும். எது எது எல்லாம் நமக்கு நல்லது என்று தோன்றுகின்றதோ இந்த நல்லது எல்லாவற்றையும் தருவாளாம். யாருக்கு? கணம் தரும் பூங்குழலால் அந்த அன்னையினுடைய கடைக்கண் பார்வை நமக்கு கிடைக்கின்ற பொழுது, தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளவறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அந்த அன்னையுடைய கடைக்கண் பார்வை கிடைத்தால் நமக்கு எல்லா விதமான சிறப்புகளும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து வாழ்வில் பெற வேண்டிய செல்வங்களெல்லாம் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ இந்த நவராத்திரி காலத்திலே நாம் இந்த துர்காலட்சுமி சரஸ்வதி வழிபாட்டிலே இந்த லக்ஷ்மி பூஜையிலே வழிபாடுகள் செய்து லக்ஷ்மி அம்பாளை பிரார்த்தித்து பூரணமான அருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சன் சுபம். இன்றைய நாளுக்கான நற்சிந்தனை பகுதியை வழங்கி சென்ற சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்கான திருக்குறளும் பொருளும் பகுதியை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் திருக்குறளும் பொருளும் பகுதியின் வாயிலாக. அந்த வகையில் இன்றைய நாளுக்கான திருக்குறளை பார்த்தோமானால்,
மறவற்க மாசற்றார் கேண்மை துறவற்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. மீண்டும் ஒரு முறை, மறவற்க மாசற்றோர் கேண்மை துறவற்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு என்பதுதான் இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதியாக அமைந்திருந்தது. அந்த திருக்குறளானது செய்நன்றி அறிதல் என்றொரு அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய குறளாக அமைந்திருக்கின்றது. அந்த குறள் பகுதியின் பொருட்பகுதியை பார்த்தோமானால், குற்றமற்றவரின் உறவை எப்போதும் மறக்கலாகாது, துன்பம் வந்த காலத்திலும் உறுதுணையாய் உதவியர்களின் நட்பை எப்போதும் விடலாகாது. மீண்டும் ஒரு முறை பொருட்பகுதி, குற்றமற்றவரின் உறவை எப்போதும் மறக்கலாகாது, துன்பம் வந்த காலத்திலும் உறுதுணையாய் உதவியர்களின் நட்பை எப்போதும் விடலாகாது. அதாவது இந்த குறளின் வாயிலாக எதை கூற வருகிறார்கள் என்று பார்த்தோமானால், எங்களுக்கு உதவி செய்தவர்களை எப்போதும் நாங்கள் மறக்க கூடாது. அதாவது எங்களுக்கு குற்றமற்றவருடைய உறவை நாங்கள் மறக்கக்கூடாது. எங்களுக்கு வந்து பகை விளைவிக்காதவர்கள் அல்லது துன்பம் விளைவிக்காதவர்களையும் வந்து நாங்கள் மறக்கக்கூடாது, அவர்களுடைய உறவையும் மறக்கக்கூடாது. அதே நேரம் துன்பம் வந்த காலத்தில் எங்களுக்கு உறுதுணையாய் நின்றவர்களின் உறவையும் வந்து மறக்கக்கூடாது. ஆகவே அதாவது மொத்தமாக எங்களுக்கு உதவி செய்தவர்களை நாங்கள் எக்காலத்திலும் மறத்தலாகாது என்பதுதான் இந்த குறளின் வாயிலாக கூறப்பட்டிருக்கக்கூடிய கருத்தாக அமைந்திருக்கின்றது. ஆகவே இதுதான் இன்றைய நாளுக்கான திருக்குறளும் பொருளும் பகுதியாக அமைந்திருந்தது. இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்கான ராசி பலன் பகுதியை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் ராசிபலன் பகுதியின் வாயிலாக. அந்த வகையில் 12 ராசிகளுக்குமான பொதுவான ராசிபலன்களை பார்க்கலாம். முதலில் மேச ராசியினருக்கு நிறைவான நாளாக காணப்படுகின்ற ரிஷப ராசியினருக்கு சுகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கின்றது. மிதுன ராசியினருக்கு வெற்றிகள் பல கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. கடக ராசியினருக்கு அலைச்சலான நாளாக காணப்படுகின்றது. சிம்ம ராசியினருக்கு அச்சம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கின்றது. கன்னி ராசியினருக்கு பாராட்டுகள் பல வந்து சேரக்கூடிய நாளாக காணப்படுகின்றது. துலாம் ராசியினருக்கு அசதியான நாளாக இருக்கின்றது. விருச்சிக ராசியினருக்கு பரிவு மிகுந்த நாளாக காணப்படுகின்றது. தனுசு ராசியினருக்கு சிந்தனை நிரம்பிய நாளாக இருக்கின்றது. மகர ராசியினருக்கு வெற்றிகள் பல கிடைக்கக்கூடிய நாளாக காணப்படுகின்றது. கும்ப ராசியினருக்கு மேன்மையான நாளாக இருக்கின்றது. இறுதியில் மீன ராசியினருக்கு ஓய்வான நாளாக காணப்படுகின்றது. ஆகவே இவைதான் இன்றைய நாளுக்கான பொதுவான ராசிபலன் பகுதியாக அமைந்திருந்தது.